நிறைய பேர் சொல்றாங்க எல்லா பாவத்துக்கும் சேர்ந்து கொடுத்துட்டாருனா அப்ப மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாமா? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார். ஒருத்தர் சாக போலே கிடைக்கிறான், செத்துறான், மூணு நிமிஷம் சாக போறான். சாக போற இடத்துல ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அவர் உயிரோட பிழைச்சிருவார். நீங்க அந்த பிள்ளையோட அப்பானே வச்சுக்கோமே, உடனே அவனை பார்த்து இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க சார், என் பிள்ளைக்கு போட்டுருங்க சார். நீ உடனே நான் போட்டுறேன், பிழைச்சிட்டானா கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருப்பானா? கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருப்பானா சொல்லி போடுவோம், பொய் கூட சொல்லக்கூடாது. ஒழுங்கா இருப்பானா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? ஒழுங்கா இருப்பானா இல்லையோ சார்? ஒழுங்கா இருப்பான ஒரு உள்ளவங்கள்ட போய் சொல்லலாம் சார், ஆனால் ஒழுங்கா இருப்பான் இல்லையோ, எப்படி எப்படி இருந்தாலும் அவன் பிழைக்கணும் சார், போடுங்க சார் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? இல்லை அவன் நல்லா இருந்தால் தான் இந்த இன்ஜெக்ஷனை போடுவீங்களா? இல்லை அவன் அவன் வந்து உயிரோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் நான் நல்லவனா கூட நான் மாற்றிக்கிறேன், முதல்ல இன்ஜெக்ஷனை போடுங்க சார். அப்படித்தான் சிலுவையில் உங்கள் எல்லாருக்கும் அவர் உயிரை கொடுக்கும்போது, நீ நல்லா இருப்பியான்னு கேட்டுட்டுவோம் பாவத்தை மன்னிக்கலை, நீ ஒழுங்கா வாழ்வியான்னு கேட்டுட்டுவோம் எதிர்கால பாவத்தை மன்னிக்கலை. அவர் மன்னிக்கும் போது உன் வாழ்க்கையில் வியாதிக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கும் பிதாட்ட சேருவதற்கான தடை எதுவும் உனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக எந்த விதத்திலும் நீ தாக்கப்படக்கூடாது, எந்த விதத்திலும் நீ அழக்கூடாது, எந்த விதத்திலும் நீ வந்து தூக்கி எறியப்படக்கூடாது என்பதற்காக உன் எதிர்காலத்தின் பாவத்தை சேர்த்து மன்னித்தார். அதன் பின்னணியில் இருப்பது ஒன்றே ஒன்று, தகப்பனுடைய அன்பு மாத்திரமே. ஏனென்றால் உங்கள் தகப்பன் சிலுவையிலே அதற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். எல்லைக்குள்ள வியாதி வரக்கூடாது, எல்லைக்குள்ள சாபம் வரக்கூடாது, ஏனென்றால் கிரயம் கொடுத்திருக்கிறோம். In the name of Jesus, if you are ready to demand, your miracle is at your hand, at your hand. How many of you want to receive a miracle right now? நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். I want to release the supernatural God's healing and miracle. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 33.5 வருஷ காலங்கள் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை அவற்றை சுட்டரித்து எனக்காக, என் ஒருவனுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்த இரட்சகரும் மீட்பருமாயின் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், சிலுவையில் கொடுக்கப்பட்ட கிரயத்தின் அடிப்படையிலே I demand in Jesus name. எத்தனை பேர் இங்கே நிற்கிறார்களோ, எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடைபெறுவ ஒரு கேள்வி ரிலீஸ் பண்ணுது, கரங்களை தட்டி கத்தர் கண்டி சொல்லுங்க, ஒரு கேள்வி இவர்கள் சரீரில் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இவர்கள் யாருக்காய் ஜபிக்கிறார்கள் அவர்களுடைய சரீரம் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக, மூளையில் இருக்கிற கட்டிகள் மறைவதாக, ஹார்ட்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் கரைவதாக, மறைவதாக, படுக்கையில் இருக்கிறவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடப்பார்களாக, இவர்கள் ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் தேடி வருவதாக. ஸ்பிரிங்கிள் தி மை பிளட் இன் ஜீசஸ் நேம், இன் தி நேம் ஆஃப் தி க்ரூசிஃபைட் கிறிஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே, கரங்களை தட்டி நியாயப்பிரமாணத்தின் நீதி 1000 தலைமுறைக்கு தேவன் எனக்கு தயவு செய்தாக வேண்டும், எனக்கு மட்டும் இல்லையா, பிறக்க போற என் பிள்ளைக்கும் சேர்த்து, எங்க அப்பா சிலுவையில்
முடிச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் சேர்த்து முடிச்சு வச்சிருக்கிறார். அவன் நல்லவனா கெட்டவனா இந்த கேள்வியை கேட்காத. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருத்தர் சாக போகிறான் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா பாவத்துக்கும் சேர்ந்து கொடுத்துட்டாருன்னா அப்போ மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாமா? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட அடுத்தர். ஒருத்தர் சாக போல கிடைக்கிறான், செத்துறான், மூணு மூணு நிமிஷம் சாக போகிறான். சாக போகிற நேரத்தில் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, சரியா? அந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அவர் உயிரோட பிழைச்சிருவார். உடனே நீங்கள் அந்த அந்த பிள்ளையோட அப்பானே வச்சுப்போமே, உடனே அவனை பார்த்து இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க சார், என் பிள்ளைக்கு போட்டுருங்க சார். நீ உடனே நான் போட்டுறேன், பிழைச்சிட்டானா கடைசி வரைக்கும் ஒழுங்காக இருப்பானா? கடைசி வரைக்கும் ஒழுங்காக இருப்பானா சொல்லி போடுவோம், பொய் கூட சொல்லக்கூடாது. ஒழுங்காக இருப்பானா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அவன் ஒழுங்காக இருப்பானா இல்லையோ சார்? ஒழுங்காக இருப்பான ஒரு உள்ளவங்கள்ட போய் சொல்லலாம் சார், ஆனால் ஒழுங்காக இருப்பான் இல்லையோ, எப்படி எப்படி இருந்தாலும் அவன் பிழைக்கணும் சார். போடுங்க சார், சொல்லுவீங்களா மாட்டிங்களா? இல்லை அவன் நல்லா இருந்தால் தான் இந்த இன்ஜெக்ஷனை போடுவீங்களா? இல்லை அவன் அவன் வந்து உயிரோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் நான் நல்லவனாக கூட நான் மாற்றிக்கிறேன், முதல்ல இன்ஜெக்ஷனை போடுங்க சார் சொல்லுவீங்களா? அப்படித்தான் சிலுவையில் உங்கள் எல்லாருக்கும் அவர் உயிரை கொடுக்கும்போது நீ நல்லா இருப்பியான்னு கேட்டுட்டுவோம், பாவத்தை மன்னிக்கலை. நீ ஒழுங்காக வாழ்வியான்னு கேட்டுட்டுவோம், எதிர்கால பாவத்தை மன்னிக்கலை. அவர் மன்னிக்கும் போது உன் வாழ்க்கையில் வியாதிக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கும் பிதாட்டை சேருவதற்கான தடை எதுவும் உனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக எந்த விதத்திலும் நீ தாக்கப்படக்கூடாது, எந்த விதத்திலும் நீ அழக்கூடாது, எந்த விதத்திலும் நீ வந்து தூக்கி எறியப்படக்கூடாது என்பதற்காக உன் எதிர்காலத்தின் பாவத்தை சேர்த்து மன்னித்தார். அதன் பின்னணியில் இருப்பது ஒன்றே ஒன்று, தகப்பனுடைய அன்பு மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ நல்லா இருப்பியான்னு பார்த்துட்டு உனக்கு நீ உன் பிள்ளைக்கு இன்ஜெக்ஷனை போடுவியாடா? நான் கேட்குறேன், என்ன அடாப்டான்னு பேசுறீங்க? ஆமாம் நான் கேட்குறேன், பெரிய பெரிய பேச்சு பேசுறீங்க, எதிர்கால பாவத்தை மன்னிக்க கூடாது அப்படி நான் கேட்குறேன். உன் பிள்ளை உயிரோட பிழைக்கணும், ஒழுங்கா வாழ்ந்தாத ஊசியை போடுவியா? சொல்லு சொல்லு, அகராதித்தனமாக பேசுறியே. உன் பிள்ளை ஒழுக்கமாக இருந்தால் தான் உயிரோட பிழைக்கணும்னு நீ சொல்லுவியா? இப்போ அவன் எதிர்காலத்தில் ஒழுங்காக இருந்தால் தான் நீ மாத்திரையை கொடுப்பேன்னு கொடுப்பியா? சொல்லு, ஒழுங்காக இருந்தால் நான் மாத்திரையை கொடுப்பேன் சொல்லுவியா? எந்த அப்பனான் சொல்லுவீங்களா? நான் இந்த மாத்திரையை போட்டு உன்னை பழக்க வைக்க போகிறேன், ஆனால் ஒழுங்காக இருப்பேன்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு தேவை அவன் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் ஒழுங்கமாக இருக்கணும். ஒரு தகப்பன் இருதயம் முதலாவது அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும், அப்புறம்தான் அவன் ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கும். அதை விட மேலான தகப்பன் உன் பாவத்தை மன்னிக்கும் போது உன்ட கேள்வி கேட்டுட்டு மன்னிக்கல, முத நீ உன் பிள்ளைகளும் வியாதி வராம வேதனை வராம சுகமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீயே ஓடி போன உன் பிள்ளை தூரத்துல இருந்தா கூட நல்லா இருக்கும் நினைக்கிறியே, எவனையோ கூட்டிட்டு ஓடி போன பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் நினைக்கிறியே. பொல்லாதவனாய் நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நீ அவரை ஏற்றுக்கொள்ளுகிறா ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் உனக்கு உண்டு.